கிறிஸ்தவம் விஞ்ஞானிகளுடைய மார்க்கமாகும். கிறிஸ்தவ விசுவாச விஞ்ஞானிகளின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம். விஞ்ஞான உலகம் போற்றும் விஞ்ஞானிகளுள் தலை சிறந்தவர் சர் ஐசக் நியூட்டன் ஆவார். பல விஞ்ஞான விதிகளை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் கிறிஸ்தவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். விஞ்ஞான விதிகளை பலவற்றை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டனிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எப்படி இவ்வளவு விஞ்ஞான விதிகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்ட போது அவர் பின்வருமாறு கூறினார். அவர் சொன்னார், நான் தெய்வ நம்பிக்கையுடையவன். நான் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன். ஆண்டவர் ஒருவர்தான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்திருப்பார் என்றால் அவர் சில விதிகளின்படி இவ்வுலகத்தை உருவாக்கி இருப்பார் என்று இவ்விதிகளுக்காக தேடி நான் ஆராய்ச்சி செய்தேன். ஆகையால் அவற்றை கண்டுபிடித்தேன். சர் ஐசக் நியூட்டன் விஞ்ஞான விதிகளை கண்டுபிடித்ததற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பேரில் இருந்த நம்பிக்கை. ஆனால் ஒரு சிலருக்கோ விஞ்ஞான விதிகளின் மேல் நம்பிக்கை வந்தவுடனே ஆண்டவர் மேல் நம்பிக்கை போய்விடுவது பரிதாபம். விஞ்ஞானத்தை விட இறையியலில் தான் விஞ்ஞானத்தின் பாதபடியில் அவர் உட்கார்ந்திருந்த நேரத்தை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் உட்கார்ந்திருந்த நேரம் தான் அதிகம். எப்படி சொல்லுகிறீர்கள் என்கிறீர்களா? விஞ்ஞானத்தை குறித்து சர் ஐசக் நியூட்டன் எழுதின வார்த்தைகள் 10 லட்சம். ஆனால் தேவன் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை குறித்து தலை சிறந்த விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டன் எழுதின வார்த்தைகள் 14 லட்சம். காரணம், விஞ்ஞானிகளுடைய மார்க்கம் கிறிஸ்தவம். நாங்கள் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் போர்வையிலே சொல்லவில்லை. தலை சிறந்த விஞ்ஞானி சொல்லுகிறார். அரசியல்வாதிகளும் உலக தலைவர்களும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுமோ தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களின் சுவிசேஷத்தை உலகின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. வானவெளி களத்திலே சென்று சந்திரனில் நடை நடந்தவர்கள் உலகத்தில் 12 பேரே ஆவர். அவர்களில் ஒருவர் ஜிம் இர்வின். சந்திரனிலே சந்திர ஊர்தியை ஓட்டியவர் இந்த ஜிம் இர்வின். இவர் சொல்லுகிறார், மனிதன் சந்திரனில் நடந்தான் என்பதை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்தார் என்பதே உன்னதமானது. தலை சிறந்த விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வானவெளி வீரர்கள் இரட்சகராக கண்டவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விஞ்ஞானத்தின் தந்தை ராபர்ட் பாயில் இவ்வாறு சொல்லுகிறார், பரிசுத்த வேதாகமும் தத்துவ ரீதியானது, அது இயற்கை விதிகளுக்கு ஒத்தது. மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜேம்ஸ் சிம்ப்சன் இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஜேம்ஸ் சிம்ப்சன் அவர்களே, உங்களுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு எது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று சொல்லி ஜேம்ஸ் சிம்ப்சன் சொன்னார், என்னுடைய கண்டுபிடிப்புகளிலே எதை நான் மிகவும் பெரியதாக கருதுகிறேன் என்றால், நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர் என்பதே என்னுடைய கண்டுபிடிப்புகளில் உயர்ந்ததாய் நான் கருதுகிறேன் என்று தெரிவித்தார். ஹலெலூயா, ஹலெலூயா. விஞ்ஞானிகள் போற்றுகின்றவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கலிலேயோ தெரிவித்தார், பைபிளும் இயற்கையும் கடவுளின் சொல்லால் உருவானவை. பைபிள் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எழுதப்பட்டது. நம்முடைய நாட்களில் வானளாவ வளர்ந்திருப்பது வானவெளி ஆராய்ச்சி. இந்த வானவெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் வேர்னர் வான் பிரான் என்ற விஞ்ஞானி ஆவார். இவர் கூறுகிறார், மனிதர்கள் வானவெளி களத்தில் பறப்பது ஒரு சாதனை, ஆனால் இந்த வானவெளி ஆராய்ச்சி மனித சமுதாயமானது அளவிட முடியாத வானவெளியை காண்பதற்கு ஒரு சிறிய கதவாக திறந்துள்ளது. இந்த சிறிய கதவின் வழியாக வானவெளியின் அளவிட முடியாத ரகசியங்களை நாம் பார்க்கும் போது, இவற்றையெல்லாம் படைத்த சிருஷ்டி கர்த்தாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுகிறது என்று சொல்லி வானவெளி ஆராய்ச்சிக்கே வித்திட்ட வேர்னர் வான் பிரான் தெரிவிக்கிறார். பௌதிக விஞ்ஞானியான பிளேஸ் பாஸ்கல் கூறுகிற வேஜர் பாஸ்கல் என்ற ஒரு கருத்தை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். கவனமா கேட்டால் தான் நீங்கள் சிந்திக்க முடியும். ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி கூறுகிறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் ஒருவன் எதையும் இழக்கப் போவதில்லை. கிறிஸ்துவை விசுவாசித்த ஒருவன் இறந்து போவானானால் கிறிஸ்து என்ற தெய்வம் இல்லை என்றாலும் அவன் ஒன்றையும் இழக்கப் போவதில்லையே. அவனுடைய வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கையற்ற அவனது நண்பர்களை காட்டிலும் அவன் சந்தோஷமாகவே இருந்திருப்பான். ஒருவேளை கிறிஸ்து நரகம் என்பவை உண்மையாய் இருக்கும் என்றால் அவன் பரலோகத்துக்கு செல்வான். அவனது தெய்வ நம்பிக்கையற்ற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவனது நண்பர்கள் நரகத்திற்கல்லவோ செல்லுவார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று செய்தி கொடுக்கிற நான் சொல்லவில்லை, பிளேஸ் பாஸ்கல் வேஜர் ஆஃப் பாஸ்கல் என்ற கருத்திலே தெரிவிக்கிறார். லார்ட் கெல்வின் பௌதிக விஞ்ஞானி தெரிவிக்கிறார், நீங்கள் நன்றாய் சிந்திப்பீர்கள் என்றால் விஞ்ஞானம் உங்களை கடவுள் உண்டென்று நம்ப வைக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை தெரியாதவர்கள் ஒரு சிலரே இருக்க முடியும். அவர் தெரிவிக்கிறார், எந்த மனிதனும் இயேசு என்ற ஒருவர் வாழ்ந்தார் என்பதை மறுக்க முடியாது. சுவிசேஷங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை உணராமல் யாராலும் இருக்க முடியாது.
அவருடைய ஆள் தத்துவம் சுவிசேஷத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் துடிக்கிறது. நான் ஒரு யூதன், ஆனால் ஒளிவிட்டு துளங்கும் அவருடைய உருவத்தினால் நான் வியப்படைந்து நிற்கிறேன் என்று இந்த விஞ்ஞானி தெரிவித்ததற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதற்கு காரணமாகும். சாமுவேல் எஃப்பி மோஸ் தான் இன்றைக்கு தந்தி முறையை கண்டுபிடித்தவர். இவர் தான் மரிப்பதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் என் பயண பாதையின் முடிவை நெருங்க நெருங்க பரிசுத்த வேதாகமம் தேவனால் உண்டானது என்பதை இன்னும் தெளிவாக உணர்ந்து கொள்கிறேன். விழுந்து போன மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து வைத்துள்ள மகிமையான பரிகாரத்தை இன்னும் நன்றாக அறிந்து கொள்கிறேன். என் எதிர்காலம் நம்பிக்கையாலும் சந்தோஷத்தாலும் ஒளிபெறுகிறது என்று சொல்லி எஃப்பி மோஸ் தெரிவித்தார். ஏன் எஃப்பி மோஸ் என்ற விஞ்ஞானியின் எதிர்காலம் நம்பிக்கையாலும் மகிமையினாலும் சந்தோஷத்தினாலும் ஒளிபெறுகிறது? உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்டதினால். சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கொள்கை கிறிஸ்தவத்தையே அசைத்து விட்டதாக சிலர் நினைக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வுக்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். சார்லஸ் டார்வின் தன்னுடைய கிராமத்தில் தனக்கு சொந்தமான ஒரு வீட்டை சுவிசேஷ கூட்டங்களுக்கு ஒரு சமயம் வாடகைக்கு கொடுத்திருந்தார். மிஸ்டர் பீக்கன் என்ற பிரசங்கியார் தான் சார்லஸ் டார்வினுடைய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தார். அந்த சுவிசேஷ கூட்டங்கள் முடிந்த பிறகு சார்லஸ் டார்வின் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதிலே பின்வருமாறு குறிப்பிட்டார், உங்கள் கூட்டத்தின் மூலமாக பல வருடங்களாய் விஞ்ஞானிகளாகிய எங்களால் சாதிக்க முடியாததை ஒரு சில ஒரே மாதத்திலே நீங்கள் சாதித்து விட்டீர்கள். சார்லஸ் டார்வினுடைய கடிதம் தொடர்கிறது, நாங்கள் இதுவரை ஒரு குடிக்காரனை கூட இதுவரை நாங்கள் மாற்றவில்லை, ஆனால் உங்களுடைய கூட்டங்கள் நடந்த பிறகு எங்களுடைய கிராமத்தில் ஒரு குடிக்காரன் கூட இல்லை. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அலேலுயா சொல்லுவோமா? குடிகாரர்களை மாற்றுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அலேலுயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்கிறார். கிறிஸ்தவம் விஞ்ஞான ரீதியானது, விஞ்ஞானிகளுடைய மார்க்கம். சார்லஸ் டார்வின் மறிக்கும் போது வேத புத்தகத்தை வாசிக்கிறவராய் மறித்தார். எஃபி மோர்ஸுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை அளித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சார் ஐசக் நியூட்டனுக்கு வாழ்க்கையில் நோக்கத்தை அறித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரண சிகிச்சையின் தந்தை ஜோசப் லிஸ்டர் புதுவாழ்வை கண்டு கொண்டது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. படித்தவர்களே சிந்தியுங்கள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றார். அனுபவபூர்வமாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையைதான் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். கிறிஸ்தவத்தையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் இணைத்து ஒரு சில குறிப்புகளை சொல்லப் போகிறேன். வானளாவ விஞ்ஞான உலகம் வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வி பல இடங்களில் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக கேட்கப்படுகிறது. சந்திரனில் மனிதன் நடந்து விட்ட பிறகு இந்த 20வது நூற்றாண்டிற்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் தேவையா என்று பலரும் கேட்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வானவெளி களத்தில் முதன் முதலில் எடுத்துச் செல்லப்பட்ட உலகத்தின் முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமம். கேளுங்கள், ஏன் வேறு புத்தகங்கள் வானவெளி களத்தில் எடுத்துச் செல்லப்படவில்லை? சிந்தியுங்கள், பரிசுத்த வேதாகமம் உண்மையானது என்பதனால், பரிசுத்த வேதாகமம் விஞ்ஞான ரீதியானது என்பதனால். ஆகவே தான் வானளாக வளர்ந்திருக்கிற வானவெளி ஆராய்ச்சி வானவெளி களத்தில் அனுப்பின முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமமாகும். வானவெளி வீரர்கள் வானவெளி களத்திலிருந்து உலகத்திற்கு செய்திகளை அனுப்புவது உண்டு. முதன் முதலில் வானவெளியிலிருந்து வாசிக்கப்பட்ட புத்தகத்தின் வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளே. 1968 கிறிஸ்துமஸ் இரவு அன்று வானவெளியிலிருந்து அப்பல்லோ 8 வானவெளி வீரர் போர்மேன் கொடுத்த பேட்டியில் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வசனமாகிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைகளையே வாசித்தார். பரிசுத்த வேதாகமத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனமாகிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை தான் வானத்திலிருந்து பூமிக்கு அறிவிக்கப்பட வேண்டிய முதல் வாக்கியம் என்பதை வானவெளி வீரர்கள் அறிந்திருந்தார்கள். காரணம், வானவெளி வீரர்கள் தங்கள் வாழ்க்கையில் புது வாழ்வை கண்டுகொண்டது இயேசு கிறிஸ்துவில். பௌதிக விஞ்ஞானிகள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுகொண்டது இயேசு கிறிஸ்துவில். Please subscribe.